அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவில்லை. கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வர நிமித்தன வாக்கு என்று வெளியே வாருங்கள் என்று சொல்லி இயேசு அறையும் இறக்கிறார். அதற்காக இந்த பூமிக்கு அன்பு உண்டு. தேவனோடு கூட நம்ம இணைப்பதாக இருக்கிறது. நாம் பாவியலா இருக்கையில் கர்த்தர் நம்மை தேடி வந்தபடியினால் பாவியாய் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்துவாராக. அவருடைய கரம் ஒப்பற்ற கரம். தொலைக்காட்சி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யார் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் கொடுக்கிறோமோ அவர் நம்முடைய கரங்களை பிடித்து இந்த ஆண்டு முழுவதும் அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். புதிய ஆண்டு பிறந்ததை நீங்கள் விமர்சையாக கொண்டாடி இருப்பீர்கள். வாட்ஸ்அப்பில் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய ஆலயம், கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். மேல இருந்து கூத்து அடிக்கிறாங்க பாருங்க, அங்கிட்டும் இங்கிட்டு ஓடிக்கொண்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு தெய்வ பயம் இல்லாதபடி தேவனுக்கு நேராக தங்களை திருப்பாதபடிக்கு புத்தாண்டு தினத்திலும் ஜனங்களுடைய கவனத்தை தங்கள் மீது ஈர்க்க வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு அலைகிறதை பார்த்தேன். உண்மையிலேயே என்னுடைய மனம் வேதனைப்பட்டது. வழி விலகி போக செய்கிற பிசாசின் ஊழியர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களிலும் சிலர் எழும்பி உங்களை வழி விலகி போக செய்வார்கள், உங்களை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவனுடைய ஜனங்கள் ஏராளமே வஞ்சிக்கப்படுகிறார்களே. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அழுத்துவது நலமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்வதெல்லாம் வேத வசனம் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக நல்ல ஊழியர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், அந்த சபைக்கு போக கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத ஆர்ப்பாட்டத்திலும் அலங்கோலமான ஆட்டத்திலும் தேவன் இல்லை, அவர் பரிசுத்தம் உள்ளவர். எப்பொழுது நம்முடைய சிந்தை அவருக்கு நேராக திருப்பப்படுவோம் அதுவே ஆராதனை. ஆராதனை என்பது நம்முடைய மகிழ்ச்சிக்காக பண்ணுவது அல்ல, தேவனை மகிழ்விப்பதற்காக செய்கிறது ஆராதனை. இந்த புதிய ஆண்டிலாவது சத்தியத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வேத வசனங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எவனையும் எதையும் விட்டு இயேசு நாமத்தில் விலகுங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த பூமிக்கு நாம் ஒருமுறை வந்திருக்கிறோம், ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு என்று நிற்கிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினுடைய கரங்களை பற்றி கொண்டு இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் ஆண்டவரை கேட்டேன், ஏன் ஆண்டவரே நான் நல்ல ஜனங்கள் சந்தோஷப்படும்படியாய் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே நான் தொலைக்காட்சி நிலையங்களுக்கு வருவது உண்டு. ஆனால் தொலைக்காட்சி நிலையத்தில் வந்து நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வேத வசனத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு வார்த்தையை காண்பித்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26 அதிகாரம் 2 வசனத்திற்கு என்னுடைய கவனத்தை திருப்பினார். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ நிறைவேற்று, நான் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் அவர்கள் பயப்படாமல் பேசு, அவர்கள் கேட்டுக்கொண்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி ஒரு வார்த்தையை நீ குறைக்காமல் பேசு. தேவன் என்னிடத்தில் எவைகளை சொல்ல சொல்லுகிறார்களோ அவைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ வசனத்திற்கு நேராக உடைய கவனத்தை திருப்புங்கள், தேவனுக்கு நேராக உடைய சிந்தைகளை திருப்புங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த புதிய ஆண்டில் நீங்கள் ருசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் மேல் அல்ல, அவர் காண்பிக்கிற எதையும் மேல் அல்ல, அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்று நம்முடைய தியானத்திற்கு என்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 34 அதிகாரம் 10 வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். இந்த சிங்கங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியில் சிங்கம் எப்படி வேட்டையாடுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை மிருக காட்சி சாலைகளில் இருக்கிற சிங்கங்கள் அவ்வாறு வேட்டையாடுவதில்லை, அதற்கு பசி என்ற ஒன்று வருகிற பொழுது எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி அந்த மிருகத்தை அது துரத்தி சென்று பாய்ந்து சென்று அதை பிடிக்கும் ஒரு வல்லமை உள்ளது. அதனால் தான் அதை காட்டுக்கு ராஜா என்று சொல்லுகிறார்கள். சிங்கத்தினுடைய பிடியில் இருந்து ஒன்றும் தப்ப முடியாது. அந்த சிங்கத்திற்கு பிறந்த சிங்கத்தினுடைய பிள்ளைகளுக்கு சிங்க குட்டிகளுக்கு பட்டினி இருக்குமா? அந்த சிங்க குட்டிகளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியோடு கூட இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இந்த புதிய ஆண்டில் ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாமல் இருக்க வேண்டுமா? கர்த்தரை தேடுங்கள். இதுவரையும் நாம் தேடியது போதாது, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இன்னும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னாரே, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நான் தொடர்ந்து தேடி
பற்றி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் அவரை பின்பற்றுங்கள். உலக வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும். அதற்காக கெஞ்சுங்கள், ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அறிய வேண்டும், இன்னும் உடைய அன்பின் ஆழத்தை, அன்பின் அகலத்தை, உயரத்தை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே தேவனுடைய மார்பின் மீது சாய்கிற அனுபவத்தை இந்த புதிய ஆண்டில் நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் நன்மைகளை தருகிறார். காத்திருப்பது என்பது எப்படி? அவர் கொடுத்த வேத புத்தகத்தை அனுதினமும் தவறாமல் படிப்பது, என்ன சொல்கிறார் என்று பார்ப்பது, எதை நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது, அவரோடு கூட பேசுகிறது. இந்த ரெண்டையும் செய்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்று போனதில்லை, ஒரு நாளும் தோற்று போனதில்லை. வேற்று உபதேசங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை உங்கள் வீடுகளில் ஏற்றாதீர்கள். 2 யோவான் 1:8-11 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரோ பைபிள்ல, அதை மீறி நடக்கிற எவனும், அதை மீறி உபதேசம் செய்கிற எவனும் கர்த்தருக்கு தூரமானவன். அவருடைய உபதேசத்தை கேட்காதபடிக்கு அவர் பேசியிருக்காரு, இப்படி இவர் சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் அப்போஸ்தலர் மூலமா தான் வேதம் வெளிப்பட்டது. அதனால் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை நாம் வைத்து விடலாம். இப்படியெல்லாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஏன் இவைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த புதிய ஆண்டில் தேவனிடம் இருந்து எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால் தான் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தையை நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3 யோவான் 2 சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல, உன் ஆத்மா எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நேராக உன்னுடைய இருதயத்தை திருப்பினால் இம்மையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இவைகள் தான் தேவனிடம் இருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற ரகசியம். அவர் தேடுகிற பொழுது நமக்கு நன்மை செய்யாமல் விட்டு விடுவாரா? அவர் தான் சொல்லுகிறாரே, என்னை தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் கண்டடைவீர்கள். கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். என் நாமத்தினால் இன்னும் நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு என்பதை பார்த்தீர்களா? யெகோவா தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக ஒப்புக் கொடுத்தாரே, இந்த பூமிக்கு வர செய்தாரே. அவர் மீது நம் அன்பாய் இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். இவைகள் தான் ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். செய்தியின் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அல்லவா, கூத்தடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆலயத்தில் என்று சொல்லி. அது எந்த சபை என்பதை அறிந்து கொள்வதில் நான் மிக ஆர்வத்தோடு கூட அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு பேரை போட்டுக்கிட்டு ஃபுல் காஸ்பல் சர்ச்னு வந்துச்சு. எங்க? ஏதோ ஒரு பேரு, அது சொல்லுங்களா, ஃபுல் காஸ்பல் சர்ச். ஆலயத்திற்குள் அவலங்கள், ஆலயத்திற்குள் ஓநாய்கள், ஆலயத்திற்குள் பிசாசின் ஊழியர்கள். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8:15-16 வசனங்கள், அப்பொழுது அவர், மனுபுத்திரனே இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். எங்கயா நடக்குது இது? எங்க நடக்குது? கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நடக்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய மகிமை நான் வேற எதற்கும் கொடுக்க மாட்டேன். பூமியில உனக்கு வேற தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நடக்கிறது சூரிய நமஸ்காரம். இப்படிதான் நடக்குது இன்னைக்கு. முடிய அப்படி கட் பண்ணிக்கிட்டு இப்படி கட் பண்ணிக்கிட்டு அலங்கோலங்கள், ஆராதனை என்ற பெயரில் வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் உங்களை வஞ்சித்து தங்கள் வசமாக இழுத்துக் கொள்வதற்கு அநேக ஊழியர்கள் எழும்புவார்கள். அவர்கள் பிசாசின் ஊழியர்கள். ஆகையினால் தான் தேவ வசனத்தை நன்றாக பற்றி பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை நன்றாக அறிந்து கொண்டு அதன்படி செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். இன்னொரு நல்ல ஒரு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துற காரியங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போய்கிட்டு அந்த சர்ச்சுக்கு மட்டும் போய்கிட்டு இருங்க. இன்னொருவர் நடத்துகிற கூட்டங்களுக்கு உட்கார்ந்தால் வேற காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எப்படி டான்ஸ் ஆடுவது, எப்படி அறகுறையாக டிரெஸ்களை போடுவது, எப்படி ஊச்சத்தம் போடுவது, இவைகளெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய மேய்ப்பன், நீங்கள் சபைக்கு செல்கிறீர்களே அந்த மேய்ப்பன் உங்கள் மீது கவனமாக இருப்பார். விட்டு விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் போதகர் சொல்லாத எந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீர்கள்.
இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் நல்ல மனிதரும் கெட்டு போக செய்கிற காரியங்கள் ஏராளமாய் தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புதிய ஆண்டில் நல்ல கேரக்டர்ஸ், ஒரு சில கேரக்டர்ஸ் நமக்குள்ள வரணும். அநேக தீர்மானங்கள் பண்ணியிருப்பீங்க. வேத புத்தகத்தை இந்த ஆண்டில் முழுவதும் படிக்க வேண்டும், காலையில் புதிய ஏற்பாடு, மத்தியானம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க. இவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் என்றால் தீர்மானம் எடுத்திருப்பீர்கள். இந்த தப்பெல்லாம் நான் செஞ்சேன், இனி இந்த புதிய ஆண்டில் ஒரு தவறு நான் செய்ய மாட்டேன், ஏராளமான தீர்மானங்கள் எடுத்திருப்பீர்கள். நல்லதுதான். இன்னும் நம்முடைய ஒரு சில கேரக்டர்ஸ் மாறணும். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற ஒரு சில அருவறுப்பு என்ன தெரியுமா? நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, குறி கேட்கிறது. யாரையா ஒருத்தர் போய் சொல்லல, பெந்தேகோஸ்தே சர்ச்சி போயிட்டு இருக்கிற விசுவாசிகளை தான் நான் சொல்றேன். மறைமுகமாக போகிறது எங்கேயாவது போய் கேட்கறது தெரியும். ஆகையினால் சொல்லிக் கொண்டிருக்கேன், இவைகளெல்லாம் நீங்கள் விட்டு விலங்குங்கள். இந்த புதிய ஆண்டில் வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். லேவியராகமம் 19 அதிகாரம் 31 வசனம், அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். அதற்கு அடுத்த வசனம், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். இவைகளை அறிந்து கொள்ளுங்கள். இந்த புதிய ஆண்டில் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒரு சில காரியங்கள் நம்ம விட்டுக் கொடுக்கணும். நான் செய்யறதே செய்வேன், ஆனால் தேவன் எனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். வேதம் நன்றாக சொல்கிறது, பாவிகளுக்கு அவர் ஒருபோதும் செவி கொடுக்க மாட்டாரோ. மனம் திரும்பணும் ஆண்டவரே சொன்னா மட்டும் அதுக்கு மட்டும் தான் பண்றாரு. அடிக்கடி இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கர்த்தரிடமாய் திரும்பி அவரிடம் இருதயத்தை சாய்த்து அவரோடு கூட பேசுகிறவர்களுக்கு, அவரோடு கூட இருக்கிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த புதிய ஆண்டில் கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவனுக்கு முன்பாக நீங்கள் பயந்து நடுங்குகிற பொழுது, வேத வசனத்துக்கு முன்பதாக அஞ்சு நடுங்குகிற பொழுது, அவர் நெறிந்த நாணலை ஒருபோதும் உரிக்காதவர், மங்கி எரிகிற தீயை ஒருபோதும் அணைக்காதவர். அவருக்கு வேண்டியதெல்லாம் உடைய இருதயம் அவருக்கு வேண்டும், அது மட்டும்தான் வேணும் அவருக்கு. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது இந்த பூமியில் நம்மை உயர்ந்த இடங்களில் வைத்து அவர் அழகு பார்க்கிறார், கோபுரத்தின் மீது வைக்கிறார் நம்மை. இந்த புதிய ஆண்டில் ஏராளமான கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதா? ஏதோ ஒரு நன்மை இல்லாதபடி ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? அநேக ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களா? எப்போதும் சுகர் சுகர்னு போய்கிட்டே இருக்க ஆஸ்பத்திரிக்கு, எப்போதும் பிபி பிபி போய்கிட்டே இருக்க மருத்துவமனைக்கு எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் நான் வாஞ்சியாக இருப்பேன், பிரியமாக இருப்பேன், உங்களை விடமாட்டேன். ஆண்டவரே, காலையில் எந்திரிச்சு வேத புத்தகத்தை படிப்பதற்கு முன்பதாக, உம்மோடு கூட பேசுவதற்கு முன்பதாக, எந்த ஒரு நியூஸ் பேப்பரை நான் பார்க்க மாட்டேன், எந்த மனிதனோடு நான் பேச மாட்டேன். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரு ஊழியர் தெரியும், நிறைய தினசரி நாளிதழ்கள் பிரிக்காமலே போட்டிருப்பார். என்னன்னு கேட்டா, பிரதர், பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பரை தொட்டு கூட பார்க்க மாட்டேன், பைபிள் படித்த பிறகும் பேப்பர் பார்க்க நேரம் இல்லை. இப்படிப்பட்ட தீர்மானங்களை நீங்கள் எடுத்துக்கொள்கிற பொழுது உங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரும். நீங்கள் மனம் பொருந்தினால், கர்த்தரை சேவித்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உங்கள் ஆத்மா வாழும், உங்கள் ஆத்மா செழிக்கும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவார். உங்களை யாரெல்லாம் ஏளனமாக எண்ணினார்களோ, உங்களை யாரெல்லாம் குறைவாக எண்ணினார்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்தால் அப்படியே ஓடி விடுவார்களோ, அவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். ஒரே ஒரு காரியம் தான், வேத புத்தகத்தை வாசிப்பதும் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வதும் தான். என் மனம் வேதனைப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு போதகர் நியூ இயர் அன்று என்னிடம் வந்தார். ஐயா, இன்று உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். அவருடைய அறியாமையை பார்த்து நான் புன்னகைத்துக் கொண்டேன். நான் என்ன சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். வேதத்தை படியுங்கள், விட்டுறாதீங்க. இந்த புதிய ஆண்டில் அது வரும் இது வரும் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். இந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார்கள். எது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும், வேத புத்தகம், அவருடைய மார்பின் மீது சாய்ந்து கொள்ளுற அனுபவம், அவரோடு கூட பேசுகிற அனுபவம், கர்த்தருக்கு முதலிடம். கர்த்தரை நீங்கள் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற பொழுது, யெகோவா தெய்வத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற பொழுது, ஆவியானவனை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் உங்களை இன்றைய ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்தது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, கர்த்தர் உங்களை அழைத்தது இம்மைக்குரிய வாழ்விலும் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய அழைப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீங்க சொன்னபடியே நான் சொல்லி இருக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் செய்தியை கேட்டார்களோ எல்லாரையும் தாழ்த்தியுடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, புதிய ஆண்டில் மட்டுமல்ல உங்கள் வாழ்வின் எல்லை பரியந்தமும் அந்த இயேசுப்பாவை விட்டுறாதீங்க. யெகோவா தெய்வத்தை விட்டு விடாதீர்கள். ஆவியானவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வேத புத்தகத்தை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதயத்திற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் அருளிய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடியினால் அவருடைய நடைகளில் ஒன்றும் பிசகாது, உடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.